பதினேழாம் நூற்றாண்டில் ஜீவசமாதி அடைந்த சித்தரோட கோயிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சநதி பாபா. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சநதி பாபா மடம். இந்த மடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது. நீங்கள் தஞ்சாவூர் மெயின்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பாபாவோட மடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். இந்த மடம் காவேரி ஆற்றின் கரையோரம் அமைஞ்சிருக்கு. பஞ்சநதி பாபாவை நேரில் பார்த்தது அமர் சிங் மகாராஜான்னு சொல்லவும் படுது, நம்பவும் படுது. அமைதியும் நேர்மறை சக்தியும் நிறைந்த சித்த ஜீவ சமாதி இது. மாதம் மாதம் வர அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம்லாம் இங்கே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அன்னதானமும் மக்களுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த நாளில். அதே போல் இந்த கோயிலுக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி கிடைக்கல. நாங்கள் அங்கே இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் விசாரித்தோம். அதுக்கப்புறம் நாங்களும் தேடியும் பார்த்தோம். எங்களுக்கு இந்த லெவலுக்கு தான் ஹிஸ்ட்ரி கிடச்சிது. அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்க. இது அதே போல் தான் ப்ரீவியஸாக நாங்கள் போட ஸ்ரீ வடபத்திரகாளி கோயிலுக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிடைக்கல. அதே போல் தான் இந்த பஞ்சநதி பாபா கோயிலுக்கும் எங்களுக்கு அந்த லெவலுக்கு கிடைக்கல. அதே போல் அவங்க எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ சொன்னாங்களோ அதை தான் நாங்களும் இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட டிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். தஞ்சாவூர் மெயின் ஜங்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பஞ்சநதி பாபா மடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். அதே போல் வடபத்திரகாளி கோயில் இருக்குல்ல, அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பஞ்சநதி பாபாவோட மடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்தையுமே பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் மற்றும் மராட்டிய அரசர்களோட சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த மடத்தோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமிங் பார்த்துடலாம். மார்னிங் 7 மணிக்கு திறந்து மதியம் 12 மணிக்கு மூடிடுவாங்க. அதே போல் ஈவினிங் 4 மணிக்கு திறந்து நைட் 9 மணிக்கு மூடிடுவாங்க. இந்த மடத்தோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் போயிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போலேயே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.